மயிலாடுதுறை மகாகவிதிலம் பத்தின சுந்தர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூத்து கிரிக்கியது அப்படிங்கிறது போட்டிருப்பான். இப்போ ஏழாவது ஸ்டெப்பு வந்து நாலடி பூத்து, நாலடி பூத்து ஒரே இடத்துல நின்று ஒரு அடி பூத்து ஏறி இறங்குவாங்க, பூத்து கிரிக்கும் அதேமாரி ஏறி இறங்குறது. இந்த நாலடி பூத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே இடத்துலையே நாலு பேர் சுற்றி நின்னாங்கன்னா அதில் எப்படி நாலு பேரை சமாளிக்கிறதுக்காக உள்ளது தான் அந்த நாலடி பூத்து. அது இப்போ அந்த பையன் செய்வாப்புல பாருங்கள் அப்படியே செய். ஸ்பீடாக செய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலடி பூத்து எப்படி சுற்றுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சாப்புல. இந்த நாலடி பூத்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து விளக்கம் வந்து செஞ்சு காமிக்கணும் பாருங்கள். வீடியோ இங்கே எடுத்துருவோமா, இந்த நாலு ரவுண்டு காமி. இந்த மாதிரி வந்து நாலு ரவுண்டு போட்டுக்கணும். இந்த நாலு ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டில் காலை வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா அதே மாதிரி ஒரு அடி பூத்துக்கு போட்ட மாதிரியே வாரல் ரெண்டு வாரல் ஒரு படகு, இல்லை ஒரு அடி பூத்துக்கும் ரெண்டு வாரல் ஒரு படகு தான், நாலடி பூத்துக்கும் ரெண்டு வாரல் ஒரு படகு தான். அது வந்து ஏறி போயிட்டு இறங்கி வருவோம். இது ஒரே இடத்துல செய்கிறது. ஃபஸ்ட்டு அதில் உள்ள மாதிரியே லெஃப்ட் பக்கம், உங்கள் லெஃப்ட் பக்கம் ஃபஸ்ட்டு வாரல், திரும்பி ரெண்டாவது வாரல் ரைட்டு பக்கம் எடுக்கிறப்போ உங்களோட லெஃப்ட் காலை தூக்கி இந்த காலுக்கு நேராக கிராஸில் இந்த வட்டத்தில் போடணும். போட்டு அந்த படகு எடுக்கிறப்போ, மூணாவது படகு எடுக்கிறப்போ காலை தூக்கி திரும்பிடணும். திரும்பி அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும், அதே வாரல் வாரல் ரைட் சைடு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு ரெண்டாவது வாரல் லெஃப்ட் பக்கம் தூக்கி இந்த வட்டத்தில் போட்டுடணும். இதை பொறுமையாக அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பு இல்லாமல் வெறும் காலடி மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பில் ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு காலடி மட்டும் எப்படின்னா கம்பில் செய்யாமல் இந்த லெஃப்ட் காலை தூக்கி இந்த வட்டத்தில் போட்டு ரைட்டு காலை தூக்கி ஆப்போசிட்டில் மாற்றி லெஃப்ட் காலை தூக்கி போகணும். அதாவது ஒரு பக்கம் லெஃப்ட் லெக்கு இன்னொரு பக்கம் ரைட் லெக்கு மாறி மாறி வரும். இதை மாறி மாறி அந்த ஒரு அடி பூத்தில் செஞ்ச மாதிரியே வாரல் ரெண்டு வாரல் ஒரு படகு அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா அப்படியே ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படியே இதை பொறுமையாக பழகிட்டே இருக்கும்போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்படியே என்ன ஸ்பீடாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுலேயே அப்படியே கிரிக்கியும் எடுத்துக்கலாம். ஒரு அடி பூத்தில் கிரிக்கி எடுத்த மாதிரி நாலடி பூத்தில் கிரிக்கி அப்படியே ஒரு அடி பூத்து போட்டு நாலடி பூத்து போட்டு இங்கே போகிறப்ப இந்த கால் திரும்பி அப்படியே பார்த்தீங்கன்னா நாலடி பூத்து கிரிக்கி. அதுக்கப்புறம் லெஃப்ட் காலை தூக்கி சுற்றுறீங்கன்னா அப்படியே நாலடி பூத்தில் கிரிக்கி. இதுமாதிரி இதில் கிரிக்கும் போலாம் இதிலே உடான் அடிக்கலாம். உடான் அப்படியே கிரிக்கி அடிச்சுட்டு அது கிரிக்கி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே உடான் அடிச்சு அப்படிதான். இந்த நாலடி பூத்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ உடல் வலிமைக்காகவும் அந்த உரடி பூத்து எதுக்கு செஞ்சப்போ அதேமாரி இதுவும் ஒரு வந்து ஒரு உடல் வலிமைக்காக சுற்றுற சுற்று இந்த கம்பை பிடிச்சி ஒரே இடத்துல சுற்றும் போது நம்ம பிளட்டு சர்க்குலேஷன் சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பும் நல்லா அந்த சண்டை படம் விளாட்றதுக்கு அந்த உரடி பூத்து மாதிரி தான் சண்டை படம் விளாட்றதுக்கான உடல் தகுதி அது எல்லாமே வந்து நிறையா கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த நாலடி பூத்தில் சுற்றி இப்போ ஒரு நாலு பேர் ரவுண்டு கட்டிட்டு இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படி நிற்கிறாங்கன்னா இந்த நாலடி பூத்தும் மூணு வீடு, அந்த நாலு வீடு இல்லாமல் மூணு வீடு இருக்குது. அந்த மூணு புள்ளி அக்கேனா மாதிரி போட்டு சுற்றுறது அதுவும் இதுவும் அந்த நாலு வீடும் மூணு வீடும் அது இல்லாமல் அந்த கிறுக்கி பூத்தில் கிறுக்கி போட்டோம் இல்லையா, அந்த கிறுக்கி போட்டு அதில் படை வீச்சில் போட்டிங்கன்னா அந்த நாலு பேரை நம்ம வந்து இந்த உரடி பூத்தில் இந்த பூத்து எடுத்து நாலு பேர் சுற்றி உள்ளவங்களை அப்படியே ஒதுக்கி சண்டை, அதுக்கு தான் வந்து இந்த நாலடி பூத்து யூஸ் ஆகும். நாலடி பூத்து இதுதான் யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணடி பூத்து கேமரா மூணடி மூணு வீடு எடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணடி பூத்து பார்த்தீங்கன்னா அக்கேனா வடிவத்தில் இருக்கும், ஆயுத எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணாவணால் ஒரு அக்கேனா ஆயுத எழுத்து வடிவத்தில் இருக்கும். நாலடி பூத்தில் என்ன செய்வீங்கன்னா இதுக்கு நேராக காலை வைப்பீங்க, நாலு நாலு ரவுண்டு போட்டு இதுக்கு நேராக காலை வைப்பீங்க. மூணடி பூத்தில் சுற்று லெக்கு மூமெண்ட்டு எல்லாமே ஒன்று தான், ஆனால் சென்ட்ரு கால் வைக்கிறது மட்டும் இந்த சென்ட்ரில் அக்கேனாவில் சென்ட்ரில் வச்சு இந்த வட்டத்தில் அப்படியே ஃபுல்லாக பிறக்கும். அடுத்தது அதேமாரி ரைட் லெக்கை தூக்கி வச்சு இந்த காலை தூக்கி ஃபுல்லாக பிறண்டுணும். அதாவது அது நாலடி பூத்தில் இங்கே வச்சுட்டு இங்கே திரும்புறது திரும்புகிறப்ப என்ன ஆகுனா இப்படி திரும்பிடுவீங்க ஃபுல்லாக. இந்த மூணடி பூத்தில் குயிக்காக திரும்ப, அதாவது இப்படி எடுத்துட்டு இப்படியே திரும்பிடலாம், இந்த பக்கம் டக்குன்னு திரும்பி பார்த்துடலாம். அதே வச்சுட்டு இந்த பக்கம் பின்னாடி யார் வராங்கன்னு குயிக்காக அந்த மூணு வீடை யூஸ் பண்ணோன்னா இன்னும்
இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா இந்த நாலடி பூத்து வச்சுக்கலாம்னு சொல்லி, நாலு பேருக்கு மேலே அதிகமாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணில் தான் திரும்பினா பின்னாடி திரும்புகிறப்ப பின்னாடி சைட்லேருந்து அடிச்சிருவாங்க. பின்னாடி சைட்லேருந்து குத்துலாம், அதுமாரி தலையில் அடிக்கலாம், அதுமாரி அடிக்கிறப்ப இந்த மூணு வீடு போட்டோம்னா டக்கு டக்குன்னு உடனே திரும்பிடலாம். பின்னல் மாரி பின்னல்னு சொல்லுவாங்க அந்தமாரி இந்த மூணு வீட்டில் ஈஸியாக திரும்பலாம். இந்த மூணு வீடும் இதுலேயும் கிறுக்கி அதேமாரி அந்த நாலு வீட்டில் போட்ட மாரி இதுலேயும் கிறுக்கி உடான் ரெண்டுமே போடலாம். இந்த நாலு வீடும் மூணு வீடும் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். இது இது பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு இதுதான் முக்கியமான சொத்துனா இந்த நாலு வீடும் மூணு வீடும் தான். கம்பு சுற்றுறதுல ரொம்ப மெயினான சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுற்றுலேயே சண்டை போடுறதுக்கு தேவையான சொத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த ஏழு சொத்து மட்டும்தான் சண்டை படத்துக்கு தேவையான பேசிக் அடிப்படைக்கு சண்டைக்கு தேவை அடிப்படையான சொத்துனா அந்த ஏழு சொத்து மட்டும்தான். பாக்கி கைக்கு கை காலையும் கீழே விட்டு எடுக்கிறது, காலையும் கீழே கைக்கு கீழே விட்டு எடுக்கிறது, டிசைன் டிசைனாக முதுகுக்கு பின்னாடி சுற்றுறது, அதெல்லாம் வந்து சண்டை போடுறதுக்கு தேவைப்படாது. அது வந்து ஒரு அது அலங்கார சிலம்பம், அது தனி பிரிவுன்னு வச்சுக்கலாம். அலங்கார சிலம்பத்துக்கு அது பார்த்திங்கன்னா அது தேவைப்படும். போர் சிலம்பம் நம்ம வந்து சண்டை போடணும், சண்டைக்கு தேவையான சுற்றுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரவை படகு, அது வந்து பேசிக்கு இந்த நாலடி போத்து, நாலு வீடில் போடுறது போத்து, மூணு வீடில் போடுற போத்து, அப்புறம் அந்த ஒரு அடி போத்து கிறுக்கி இந்த சுத்தம் மட்டும் செஞ்சாலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சண்டை படம் நடத்தின உடல் படமும் கிடைக்கும். இதோடு சேர்த்து சண்டை படமும் நம்ம கற்றுக்கிறப்ப நம்ம ஒரு சிறந்த ஒரு தற்காப்பு பயிற்சியாகலாம் நம்ம வந்து வரலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்மள தற்காத்துக்கலாம். இதுக்காக தான் இந்த இது இந்த தமிழ் கலையில் வந்து சிலம்பத்தில் வந்து இவ்வளோ அழகான முறையில் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக போக அடுத்தடுத்து வீடியோவில் பார்த்திங்கன்னா இது கால்மானங்கள், கால்மானம் நிறையா கால்மானங்கள் இருக்குது, எல்லா கால்மானங்களும் அது சண்டை பாலத்தில் வந்துடும். அந்த கால்மானங்கள்லாம் சண்டை பாலத்தில் கால்மானம் மற்ற எப்படி எப்படிலாம் நுணுக்கமாக ஏமாற்றி அடிக்கிறது, எப்படிலாம் அந்த சூழ்ச்சியம் அதெல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் அந்த சண்டை பாலத்தில் வர வீடியோவில் போடுறேன். இதை பார்த்து நல்லா பயிற்சி பண்ணுங்கள். நன்றி.